அருள்மிகு பாபநாச சுவாமி திருக்கோவிலில் 50வது மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. சிங்கை திருமுறை தொண்டர் குழாம் சார்பில் ஸ்ரீ பாபநாச சுவாமி திருக்கோவிலில் 50வது மகா சிவராத்திரி வழிபாடு, 108 சிவலிங்க பூஜை, திருமுறை இசை, திருமுறை சொற்பொழிவுகள் முதலியவை நடைபெற்றது. நிகழ்ச்சிகளை சைவத்திரு முனைவர் முருகலிங்கம் துவக்கி வைத்தார். திருஞான சம்பந்தர் தேவாரத்தை விக்ரமசிங்கபுரம் PLWA மேல்நிலைப்பள்ளி பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் சைவத்திரு இளங்கோ பாடினார். அப்பர் தேவாரத்தை விக்ரமசிங்கபுரம் பிரில்லியன்ட் மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் சைவத்திரு பக்தி தமிழ் பாவலர் அரிமா பாரதி கண்ணன் பாடினார். ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீ பரம கல்யாணி கல்லூரி சைவ சித்தாந்த ரத்தினம் பேராசிரியர் செந்தில்குமரன் மாணிக்க வாசகர் திருவாசகம் பாடினார். அம்பை தமிழ் இலக்கிய பேரவை செயலாளர் சைவத்திரு செந்தமிழ் செல்வன், அம்பை இலக்கிய பேரவை செயலாளர் சைவத்திரு செந்தமிழ் செம்மல் லட்சுமணன் திருவிசை பாடினார். அதனைத் தொடர்ந்து சொற்பொழிவாளர்கள் பலர் சொற்பொழிவாற்றினர். இந்நிகழ்ச்சிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிங்கை திருமுறை தொண்டர் குழாம் பாபநாசம் பிச்சை கட்டளை கண்காணிப்பாளர் சைவத்திரு சொரிமுத்து தக்கார் முருகன் நிர்வாக அதிகாரி ஜெகநாதன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். வாழ்க்கையை இருளை ஒட்டி சொல்வது சித்தாந்த மரபு. அந்த இருளாக இல்லாமல் ஒளி வெளிச்சம் எப்பொழுது வழிகாட்டக்கூடிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். உயர்ந்த பதவியில் இருந்த மணிவாசக பெருமான் சொல்கிறார், நான் யார், என் உள்ளம் ஆர், ஞானங்கள் ஆர். அவர் கேட்கிறார், அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி பின்னால சேக்கிலார உச்சபட்ச அறிஞர் என்று பாராட்டுகிறோமோ அதே போல அந்த பேரரசு பரம்பரையை பார்க்கிற பொழுது மிகப்பெரிய ஞானியாக இருந்தவர் நம்முடைய மணிவாசக பெருமார். அவ்வளவு திட்பநுட்பங்கள் சார்ந்தவர். அவர் கேட்கிறார், நான் யார், என்னை யாருக்கு தெரியும், என்னுடைய ஞானங்களை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனே, நீ வந்து என்னுடைய குருவாக இருந்து என்னை ஆட்கொள்ளாவிட்டால் நான் யாராக இருப்பேன், பாண்டிய மன்னனுடைய ஒரு அமைச்சனாக இருந்துவிட்டு போயிருப்பேன். இப்படி கால தேச வர்த்தமானங்களை எல்லைகளையெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய உன்னுடைய அருட்சீடனாக மாறியிருக்கக்கூடிய பெரும் பேர் எனக்கு கிட்டி இருக்காது. நான் யார், என் உள்ளமா, ஞானங்களா, என்னை யார் அறிவார், ஆனோர் பிரான் என்னை ஆண்டிலனே, ஊனார் உடைத்தலையில் அற்புதமாக சொன்னார்களே, பிச்சாரணராக வந்தார் என்று. இதுதான் பெரிய சிக்கல். பழமொழி இந்த தருணத்தில் சொல்லக்கூடாது, ஆனால் அந்த பொருளினுடைய தன்மையை உணர்வதற்காக சொல்கிறேன், அப்பன் செத்தால்தான் அவன் அருமை தெரியும், உப்பின் பெருமை அது இல்லாத போதுதான் புரியும் என்பது பழமொழி. அப்ப இழந்த பிறகுதான் எல்லாம் தெரியும் என்றால் அப்ப அறிவு எதுக்கு? நம்ம பெருமாளுடைய பெருமை ஏன் தெரிய மாட்டேங்கிறது என்றால், எளிவந்த பிரான் நம்ம தம்புதான் தோழர்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறோம், ஆடாளா சுந்தரர் என்று ரொம்ப பெருமையாக சொல்கிறோம். நம்முடைய பெருமானுக்கு உகந்த தோழராக இருந்தவர் அவர். ரொம்ப அற்புதமாக பெருமானை அழைத்த முதல் வாக்கியம் எல்லோருக்கும் தெரியும், என்ன சொன்னார், இப்ப இருக்கிற வார்த்தையில சொன்னார், பைத்தியம் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. கிறுக்கு பயிலேங்கிறார் யார், நம்முடைய முதலாய முதல்வனை. அப்படி எளிவந்த பிறனாக அப்படி திட்டின சுந்தரரைத்தான் நம்முடைய பெருமான் போய் கேட்கிறார், சுந்தரா உடைய தமிழ் கேட்கவே வந்தேன் என்று. அப்படி வைக்கக்கூடிய அந்த பழி என்ன என்று கேட்டால், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய பாவங்களை எல்லாம், குற்றங்களை எல்லாம் குணமாக ஏற்றுக்கொள்கிறவராக நம்முடைய எம்பெருமான் இருக்கிறார். அப்படிப்பட்ட பிரானை நீங்கள் சிரமேற்கொள்ள வேண்டும், அவருடைய கரங்களை நாம் நம்முடைய கண்களில் ஒற்ற வேண்டும், அவருடைய திருத்தாள் மலர்களை நாம் தலையால் தலையே நீ வணங்கா என்று பெரியோர்கள் பாடியதைப் போல அந்த தலையால் நாம் வணங்கி அவருடைய இரு தாழ் மலர்களையும் நாம் கரம் பற்றினால் எம்பெருமானுடைய திருக்கரம் நம்மை எடுத்து அரவணைத்து இந்த பிறவியாகிய கடலிலிருந்து நம்மை தூக்கி காத்து மீண்டும் பிறவியில்லா பெருவாழ்வை அழிக்கும் என்பதற்கு மிகச்சிறந்த சான்றாக இருந்ததுதான் நம்முடைய மணிவாசக பெருமானுடைய வாக்கு. அதுவே நமக்கு மிகச்சிறந்த வழிகாட்டுகிற சான்றாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்கிறவங்க நமக்கு ஒரு சந்தேகம், ஒரு மணிவாசகரை ஆட்கொண்டார் சரி, நம்மை ஆட்கொள்வாரா
நம்ம இறைவனே தேடி வருகிற அளவுக்கு அருள் பெற்றவராக இருக்கிறார், குணபெற்றவராக இருக்கிறார். நமக்கு அது உண்டா, அந்த பாக்கியம் உண்டா என்றால் மணிவாசகரே பாடுகிறார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணம் பணித்து என்னை வா என்ற வான் கருணை சின்னப்பொன் நீட்டற்கே செந்தூதாய் கோத்தும்பி. நம்ம அவரை பெரியவராக பார்க்கிறோம், அவர் சொல்றார் கண்ணப்பூர் மாதிரி அவரோட அன்பில் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது மூத்துல ஒரு பங்கு கூட நான் இல்லை, நான் இல்லை என்று தெரிந்த பிறகும் என்னை என்னுடைய அடியவனாக ஏற்றுக்கொண்டான் என்பெருமான். எனவே என்னைப் போலவே உங்களையும் அவன் ஆட்கொள்வான். எனவே கண்ணப்பர் தான் நம்முடைய மறைவில் உச்சபட்ச பக்தியினுடைய அடையாளம். இந்த பக்கம் அம்மை காரைக்கால் அம்மை என்றால் இந்த பக்கம் அப்பன் கண்ணப்பர், அவர்தான் நமக்கு உச்சபட்ச அளவுகோல். அவருடைய அன்புக்கு நம்முடைய அன்பு ஈடாகாது. ஆறு நாளில் இறைவனை போய் சென்று சேர்ந்தவர். எனவே அது நமக்கு சாத்தியம் இல்லை. நம்மால் எந்த அளவுக்கு முடிகிறதோ, ஒரு நொடிப்பொழுதாக இருந்தாலும் சரி, அந்த நொடிப்பொழுதில் சலனமற்ற நிலையில் இறைவனுடைய பாதார குணங்களில் நம்முடைய ஆன்மாவை சமர்ப்பிப்போமானால் பெருமான் தேடி வந்து மணிவாசனுக்கு அருள் செய்ததைப் போல நம்முடைய எல்லாருடைய உள்ளங்களிலும் உள்ளே இருக்கிறவன் மிக அற்புதமாக நம்முடைய அப்பர் பெருமானுடைய வாக்கில் சொல்வதானால் விறகில் இருக்கக்கூடிய நெருப்பு போல, பாலுக்குள் மறைந்திருக்கக்கூடிய நெய் போல, மணிக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய நவமணிகளில் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த ஒளி போல, விளக்கு வெளிச்சம் போல பெருமான் நமக்குள்ளே ஒளிந்திருக்கிறான். அப்படி ஒளிந்திருக்கிறவர் வெளிக்கொண்டு வருவதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், பக்தி என்கிற சாதனத்தை கொண்டு நாம் நம்மை துளைக்கினோமானால் தூசி படிந்திருக்கிற பொருள்களை தட்டி நாம் தூய்மைப்படுத்துவதைப் போல, அழுக்கேறி இருக்கக்கூடிய பாத்திரங்களை கழுவி நாம் தூய்மை செய்து அந்த அழுக்கை போக்குவதைப் போல, பக்தி என்பதை நாம் நம்முடைய உள்ளத்தை தூய்மை செய்தால் பெருமான் விறகிலிருந்து வெளிப்படக்கூடிய தீ போல, பாலிலிருந்து வெளிப்படக்கூடிய நெய் போல, மணியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளி போல, மாணிக்க வாசகருக்கு தேடி வந்து அருள் செய்ததைப் போல நமக்குள்ளாகவும் இருந்து வெளிப்பட்டு நம்மை ஆட்கொண்டு அருள்வான். அதற்கு நல்ல தொடக்கமாக ஆண்டுதோறும் வரக்கூடிய இந்த சிவராத்திரி விழாவை நாம் உரியதாக ஏற்றுக்கொள்வோம். பெரியோருடைய வழிநடப்போம். திருவாசகத்திலிருந்து ஒரு வாசகத்தை நம் சிந்தை ஏற்றி நாம் பெரியோர் வழி நடப்போம். அவருடைய வழியில் சென்றார் பெருமானுடைய அருள் கிடைப்பது திண்ணம் என்பதற்கு அவருடைய வாக்கே வாழ்க்கையே சாட்சி என்று சொல்லி வாய்ப்பளித்த பெரியோர்களுக்கும் வாய்மொழி கேட்ட ஆன்மீக அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கிறேன். ஆழ்வார்குறிச்சி பரம கல்யாணி கல்லூரியுடைய தமிழ்துறையினுடைய பேராசிரியர் பெருமகனார் செந்தில்குமரன் அற்புதமாக மணிமணியான மணிவாசகருடைய சிந்தனையை நமக்கு எடுத்து இயம்பினார்கள். மிகச்சிறப்பு. அதனைத் தொடர்ந்து அம்பை இலக்கிய பேரவையினுடைய செயலாளர் சேவை செம்மல் பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர் ஐயா லட்சுமணன் அவர்கள் திருவிசைப்பாவை பற்றி சிந்திக்க இருக்கிறார்கள். இதோ நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை. இந்த மகா சிவராத்திரி நாளிலே திருமுறைகளை எடுத்து கூறி அந்த திருமுறைகளில் உள்ள கருத்துக்களை செவிமடுத்து இறைவனுடைய மலர் பாதங்களை அனைவரும் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்துள்ள பெரியோர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை முதற்கண் கூறிக்கொண்டு எனக்கு திட்டப்பணியான திருவிசைப்பா ஒன்பதாம் திருமுறையிலே திருவிசைப்பா திருப்பல்லாண்டி என்ற இரண்டு பகுதி இருக்கிறது. இதிலே திருவிசைப்பா பற்றி நான் உங்களோடு தெரிந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எழுந்திருந்தேன். திருவிசைப்பா மிக சிறப்பு வாய்ந்தது. ஒன்பதாம் திருமுறை மொத்தமே 310 பாடல்கள் தான். திருவிசைப்பா திருப்பல்லாண்டி இரண்டும் சேர்ந்தே 310 பாடல்கள். ஆனால் பஞ்சபுராணம் பாடுகின்ற நேரத்திலே தேவாரத்திலே ஒரு பாடல், திருவாசகத்திலே ஒரு பாடல், ஆனால் ஒன்பதாம் திருமுறையான இந்த திருவிசைப்பாவில் ஒரு பாடலும்
திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பாடலும் பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடலுமாக ஐந்து பாடல்களை பாடுவார்கள். ஆக 310 பாடல்களிலே இரண்டு பாடல்களை பஞ்சபுராணத்திலே பாடக்கூடிய பெருமை பெற்றது இந்த ஒன்பதாம் திருமுறை. இந்த ஒன்பதாம் திருமுறையை 9 ஆசிரியர்கள், 9 சான்றோர் பெருமக்கள், 9 அடியார் பெருமக்கள் இந்த நூலை யாத்து நமக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த 9 பேருடைய சில சில குறிப்புகளோடு அவர்கள் எழுதிய பாடல்களிலே ஒரு மாலை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அவர்கள் பாடலிலே ஒவ்வொன்றை உங்களோடு எடுத்து பேசலாம் என்று எண்ணுகிறேன். இந்த 9 பேரிலே முதலாவது வருபவர் திருமாளிகை தேவர். இவர் தில்லையிலே வாழக்கூடியவர், மிகுந்த அந்தகோணத்திலே குதித்தவர். இவருடைய அரிய செயல்களாக நாம் பார்த்தோம் என்றால் இவருடைய பேரழகிலே மயங்கி இவரை பார்த்த பெண்களெல்லாம் இவருடைய நினைவாகவே இருந்ததனால் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் இவர் சாயலிலே இருந்ததாம். இதனால் ஐயமுற்ற சில வேதியர்கள் அந்த நாட்டு மன்னனிடம் சென்று முறையிட்டார்கள், இவர் கூடா ஒழுக்கத்திலே இருக்கிறார் என்று. உடனே மன்னன் கோபமுற்று அவரை கட்டி வாருங்கள் என்று ஏவலரை அனுப்புகிறார். ஏவலர்கள் தங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். என்னடா கட்டிட்டு வருதுன்னா நீங்களே கட்டி நிற்கிறீங்களே, அவர் வெட்டி கொண்டு வாங்க. இவன் போய் இவனிலே ஒருத்தனை வெட்டி கொண்டு வந்தான். உடனே பார்த்தான் கோபமுற்ற மன்னன் தானே போர்க்களத்திலே இறங்கி அவனை அழைத்து விட வேண்டும் என்று இன்னும் பெரும் படையோடு புறப்படுகிறான். இதை கேள்விப்பட்ட அந்த திருமாளிகை தேவர் உமையம்மையை வேண்டுகிறார். அவருடைய அருளாலே அந்த கோவிலுடைய மதிர்ச்சி வல்லே இருந்த நந்திகள் எல்லாம் உயிர் பெற்று வந்து அந்த மன்னனை தோற்கடித்து அனுப்பியதான். அதனால இன்னைக்கு அந்த ஊர் கோயில்ல மகிழ்ச்சி வரல, நந்திகளே இன்னைக்கு இல்லையா. அவ்வளவு அரிய செயல்களை செய்தவர். அது மட்டுமல்ல, இவர் காவிரியில நீராடிட்டு மலர் பறித்து கூடை கொண்டு வருகிறார். எதிர ஒரு பிணத்தை தூக்கி கொண்டு வருகிறார்கள். உடனே இந்த பிணம் அந்த மலர் இருபடக்கூடாது என்று அப்படியே விண்ணிலே அதை மிதக்க விட்டு அந்த பிணத்தை உயிரூட்டி சுடுகாடு வரை அந்த பிணத்தை நடந்து செல்ல பிடித்தான். அவ்வளவு அருமையான இதுகளை உடையவர். அதனால இவருடைய சமாதி திருவாரூரிலே இருப்பதாக இன்றும் சொல்லப்படுகிறது. அவருடைய பாடலில் இருந்து ஒரே ஒரு பாடல், கோலமே மேலை மாணவர் கோவே குணங்குறி இணங்கதோர் குணமே காலமே கங்கை நாயகா எங்கள் காலகாலா காமநாசா ஆலமே அமுதுண்டு அம்பலம் செம்பொன் கோயில் கொண்டு ஆடவலானே ஞானமே தமியேன் நச்சவத்தால் கொண்டனேன் நணுகுமா நணுகே கோலமே. இறைவா நீ அடியவர் என்ன கோலத்திலே உன்னை காண வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த கோலத்தை தரிக்கக்கூடியவர். அதனால்தான் நாம் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அங்கு அந்த தெய்வத்தின் வடிவிலே சிவன் இருப்பார் என்று சொல்லப்படுவது இந்த பாடலிலே விளங்குகிறது. மேலை வானவர் கோவா அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாய் இருப்பவனே, குணங்குறி இறந்ததோர் குணமே, அதாவது நீ இன்ன குணத்தை உடையவன் இன்ன குறியை உடையவன் என்று இல்லாமல் இருக்கக்கூடிய சிறப்பை உடையவன். அதாவது அவனுக்கு தனியாக குணம் தனியாக குறி கிடையாது, அவரவர் நினைக்கின்ற குணத்தினை உடையவனாக அவன் காட்சி அளிப்பான். காலமே இந்த காலத்தையே நீ வயிற்றிலே கட்டி இருக்கிறாய். அது மட்டுமா கங்கை நாயகா கங்கையினுடைய தலைவனாய் இருப்பவனே எங்களின் காலகாலா எங்களின் காலத்து அதாவது காலனையே உடைத்தவன் காமநாசா மன்மதனை எரித்தவன் ஆழமே அமுதுண்டு தேவர்களுக்காக அந்த பார்க்கடலை கடையும் போது வந்த அந்த நஞ்சை உண்டு அவர்களை காப்பாற்றியவன். நீ ஆடுகின்ற அந்த அம்பலத்தை பொன்னம்பலமாக கோயில் கொண்டு ஆடக்கூடிய வந்தவனே என்று அவனை போற்றுகிறார். ஞானமே தமியின் நச்சவத்தால் நாங்கள் செய்யக்கூடிய தவத்தினால் கொண்டனே நணுகுமான் அணிவே உன்னை
அணுகுமாறு நீ திருவுள்ளம் செய்ய வேண்டும். இறைவனுடைய அருள் இருந்தால்தான் இறைவனை வணங்க முடியும். அவன் அருளாலே அவன்தான் வணங்கி என்று சொல்வார்கள். அதுபோல அவனை வணங்குவதற்கு கூட அவனுடைய அருள் வேண்டும். அடுத்து இரண்டாவது ஆசிரியர் சேந்தனார். இந்த சேந்தனார் பட்டினத்தடிகளுடைய கணக்க பிள்ளை. காதற்ற ஊசியும் வாராது கடைவழிக்கே என்று உணர்ந்தபின் பட்டினத்தார் தன்னுடைய பொருளையெல்லாம் வாரி இறைக்க சொன்னார். கணக்க பிள்ளையா இன்னைக்கு கணக்க பிள்ளையா இருந்தா எப்படி இருப்பான்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். எல்லாத்தையும் சுருட்டிட்டு அவனே போயிருவான். இவர் அந்த அந்த பொருள் இருக்கக்கூடிய அறையை திறந்து போட்டார். யார் வேணாலும் எடுத்துட்டு போகணும். இருக்கிறவன் கொள்ளையடிச்சுட்டான் அரசன் பார்த்தாயே என்ன இதுக்கெல்லாம் கணக்கு சொல்லணும், அவனை பிடிச்சு கொண்டு வான்னு சொல்லி அவனை ஜெயில போட்டான். ஆனால் அந்த சேந்தனாருடைய மனைவியும் பிள்ளைகளையும் சென்று பட்டணத்தடிகள் ஊருக்கு வெளியே துறவி கோலத்துல இருக்கிறாரு அவங்க போய் வேண்டாங்க. அவர் உடனே சிவனை நோக்கி ஒரு பாடல் பாடுகிறார். அந்த பாடலின் அருமையை கேட்டு சிவனுடைய கட்டளைப்படி விநாயகரே சென்று அவருடைய கைவிலங்கை அறுத்து இவர் முன்னாலே கொண்டு விட்டார். அவ்வளவு பெருமை வாய்ந்தவர். அது மட்டுமா, அதன் பின்னாலே இவர்களுடைய மனைவி மக்களும் தில்லைக்கு சென்றார்கள். இவர்கள் வலியவர்கள், அதிகமாக சம்பளம் கிடையாது. விறகு விற்று அதுல வரக்கூடிய பணத்தை வச்சு அடியவர்களுக்கு தினசரி உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப மழையா இல்லை, பஞ்சமாயிடுச்சு. என்ன செய்ய, விறகு விற்ற காசுல அன்னைக்கு மாவு தான் வாங்க முடிஞ்சது. அந்த மாவை வீட்ட மாட்டை கொடுத்து கறி பண்ணுங்கிற இந்த கறியை அடியவருக்கு கொடுக்கறதா, இவருக்கு பசி, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பசி. ஆனால் அடியவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற போது இறைவனே இவருடைய வீட்டில் கறி சாப்பிடுறதுக்காக முடிய அந்தனர் வேடத்துல வந்து கறியை சாப்பிடுறார். அடுத்த வேலைக்கு வேணும்னு தன்னுடைய தந்தை துணியில கட்டிக்கிட்டு தில்லை கோயிலுக்கு போயிடுறார். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த மன்னன், அந்த நாட்டினுடைய மன்னன் இரவு பூஜையிலே இறைவனுடைய அந்த காலடி மணிச்சத்தம் கேட்டு அந்த அந்த பூஜை நிறைவடையும். அன்னைக்கு பார்த்தா அந்த காலடி ஓசையே கேட்கல, மணிச்சத்தமே கேட்கல. இறை அந்த மன்னனுக்கு ரொம்ப வருத்தம், வருத்தத்தோட போய் தூங்குறான். உடனே அவனுடைய கனவிலே இறைவன் தோன்றி இன்று சேந்தனார் வீட்டிலே களி உண்ண சென்றதனால் உன்னுடைய பூஜைகளை நான் காலம் தாட்டி வந்தேன் என்று சொன்ன உடனே இவர் காலையை விழுந்தடித்து அந்த கோவிலில் வந்து பார்த்தால் அந்த களி துண்டுகள் சிதறி கிடக்கிறது. அப்ப நம்ம கனவுல இறைவன் சொன்னது உண்மைதான் என்று எல்லோரிடம் சொல்றாரு. ஆக அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த அந்த அந்தணர்கள் எல்லாம் அவரை வழிபட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அது மட்டுமல்ல, மார்கழி மாசம் தில்லையிலே திடீர்னு மழை வந்துச்சு, தேர் நகழல. உடனே அங்கிருந்து ஒரு அசுரிட்டி கேக்கு, சேர்ந்தா தேர் நடக்க பல்லாண்டு பாடு என்று சொன்ன உடனே அவர் பாடிய உடனே எந்த வடமும் இல்லாம தேர் நிலக்கி போச்சார். அப்படிப்பட்டவர் சேந்தனர். அவர் பாடிய பாடலில் இருந்து ஒரு பாடல், கற்றவர் விழுங்கும் கற்பகற்கனியை கரையில் கருணை மாக்கடலை மற்றவரானியா மற்றவரானியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் புறங்கள் சென்றிடும் சிவனை திருவிழிடலை வீட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் உயிரையன் உயிர்ந்தனவே. நிறைய படிச்சிருக்கிறோம். படிப்பதனுடைய பயன் என்ன? வள்ளுவர் சொல்றார், கற்றதனால் ஆய பயனெங்கோ பாலறிவன் நற்றாள் தொழார் எளிய. எவ்வா எவ்வளவு படித்தாலும் இறைவனை உடைய அடியை தாழாவிட்டால் என்ன படித்தும் புண்ணியம் இல்லை. அதான் இவர் சொல்றாரு, கற்றவர் விழுங்கும் கற்பதற்கனியை கற்றவர்களுடைய கல்வியின் பயனாக அனுபவிக்கக்கூடிய தெய்வீக கனியாக இருக்கக்கூடியவன் யாரு? அந்த சிவபெருமான். கரையிலா கருணை மாக்கடலை, அவன் விரிந்த பெருங்கடலை போன்றவன், அவனுக்கு கரையே கிடையாது. மற்றவர் அணியா மாணிக்க மலையே, அதாவது மற்றவர்கள் உணர முடியாத அளவுக்கு.
தன்னை உடையவர் என்ற எண்ணத்திலே இவருடைய பெயர் அப்படி வழங்கப்பட்டு
அவருடைய பாடலிலிருந்து ஒரு பாடல் கடியார் கணம்புள்ளார் கண்ணப்பர் என்றும் அடியார் அமர் உலகம் ஆள நீ ஆளாரே அதாவது இறைவனா முக்தி பெற்ற கணம்புள்ளரும் கண்ணப்பரும் சொர்க்கத்தை அந்த அமரலோகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் நீ ஆளாதே நீ அங்கிருந்து ஆளல நீ எங்க இருக்கிற முடிய தீ வேண்டி அதாவது வேண்டி நடத்தக்கூடிய அந்த ஆயிரவரோட அந்த மூவாயிரம் பேர் தில்லையில இருக்கிறாங்களே தில்லைவாடந்தனர் மூவாயிரம் பேர் அவர்களோடு நீ குடிவாழ்க்கை கொண்டு நீ குலாவி கூத்தாடினாயே அதாவது உனக்கு இருக்கக்கூடிய அமரலோகத்திலே நீ இருக்காமல் அங்கு கண்ணப்பரையும் கணம்புள்ளரையும் ஆட சொல்லிவிட்டு அதை ஆளுவதை விட்டுவிட்டு இந்த பூமியிலே வந்து தில்லைவாழந்தனர் மூவாயிரம் பேரோடு இந்த தில்லையிலே இருந்து எங்களுக்கு அருள் பாலிக்கிறாயே அப்படிப்பட்ட இறைவனே என்று அந்த இறைவனை புகழ்கிறார் அடுத்த ஆசிரியர் கண்ணராதித்தர் இவர் சோழர்குடியிலே மூவேந்தராய் ஆட்சி புரிந்த ஒரு மன்னர் அதாவது முதல் பராந்தக சோழனுடைய இரண்டாவது மகனாக தோன்றியவர் இவருடைய பாடலில் இருந்து ஒரு பாடல் பாரோர் முழுதும் மந்திரஞ்ச பதஞ்சலி காட்டுகத்தான் மாறார் முலையால் மங்கை வந்தான் மாமரையோர் வணங்க சீராய் மந்தத்தில்லை செம்பொன் அம்பரத்தாடுகின்ற காரார் நிறக்கும் கண்டனாரை காண்பதும் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் தன்னை வந்து வணங்கவும் பதஞ்சலி முனிவருக்காக திருக்கூத்து ஆடுதலை விரும்பி மேற்கொண்டவனாய் அதாவது தில்லையிலே இறைவனுடைய திருநடனத்தை காண வேண்டும் என்று தவம் செய்தவர் வியாக்கிரக பாரு முனிவர் இவர் இறைவனுடைய திருநடனத்தை காண வேண்டும் என்று தவம் செய்கிறார் அவரோடு பதஞ்சலி முனிவரும் சேர்ந்த பின்னாலே இவர்கள் இருவருக்காக அந்த தில்லையிலே அந்த அம்பலார் கூத்தன் தன்னுடைய திருநடனத்தை ஆடினான் அதை இவர் இங்கே சொல்கிறார் பதஞ்சலி முனிவருக்காக திருக்கூத்து ஆடுதலை விரும்பி மேற்கொண்டவனாய் திருவாசகத்துல கூட ஒரு வாசகம் வரும் பதஞ்சலி கருளிய பரம நாடக என்று ஒரு வரி வருகிறது பதஞ்சலிக்காக தன்னுடைய நாட்டியத்தை ஆடியவன் அந்த அம்பலக்கூத்தன் என்று வருகிறது அது மட்டுமா மாறார் முலையால் மங்கை பங்கன் கட்சி அணிந்த முலையுடைய பார்வதியின் மகனாய் இருக்கிறார் மாமரையோர் வணங்க மேம்பட்ட வேதியர்கள் எல்லாம் வணங்கும்படியாக சீரார் மல்கு தில்லை செம்பன் சிறப்பால் மேம்பட்ட தில்லை அம்பதியினுடைய செம்பன் அரங்கிலே காரார் மீழட்டும் கண்டனாரை அம்பலத்தாடுகின்ற அந்த பொன்னம்பலத்திலே ஆடுகின்ற திருக்கூத்தை கண்டு உன்னை என் தலைவனாக என்று நான் உன்னை காண்பேனும் அதாவது அவனை கண்டுகொண்டுதான் இருக்கிறார் ஆனாலும் இன்னும் முழுமையாக அவர் காணவில்லை என்பதனால் உன்னை காண்பதும் என்று கொலோ என்று குறிக்கின்றார் அதுபோல அடுத்த ஆசிரியர் வேணாட்டடிகள் வேணாடு என்பது திருவாங்கூர் பகுதியினுடைய பெயராகும் இப்பகுதியை ஆண்டவர்கள்தான் வேணாட்டடிகள் என்று சொல்கிறார்கள் இவரும் அந்த பகுதியை ஆண்ட ஒரு மன்னர் இவர் பாடிய பாடலில் இருந்து ஒரு பாடல் குச்சன செய்தினும் ஒரு பரன்றே ஆழ்முகப்பர் கைச்சாலும் சிறுகதலில் இலை வேங்கும் கரிகொள்வார் எச்சார்வும் இல்லாமை நீ அறிந்தும் எனது வழி நச்சாய்கான் திருநெல்லை நடம்புயலும் நம்பானே அதாவது தில்லையிலே திருக்கூத்து
நல்ல நாள்
Thank you.